வந்து கொண்டே இருக்கு. எவ்வளத்தி எத்தினா இங்க தான் அவினாஷ் எத்தி இப்பதான் புறப்பட்டுருக்குறோம். அதெல்லாம் இல்லை, கண்டிப்பா பாலக்காடு ரூட்டை போட்டு ஸ்டார்ட் பண்றேன். வாங்கய்யா எங்க விலாகு நம்ம தான். ஆமா, பார்த்தா தான் மொக்க தாங்க முடியாம எந்திரிச்சு ஓடணும் நீங்க. அந்த மாதிரி ஒரு விலாகு வழக்கமா வந்து நல்லா இருக்கும் விலாகு, அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு முயற்சியோடு நாங்கள் பண்றோம். ஆஹா ஆஹா, ஐயோ இருங்க, ஸ்பீடை கம்மி பண்ணிக்கிறேன், அப்புறம் அரெஸ்ட் பண்ணிடுவானுங்க. ஆமாம், அப்படியே மெதுவாக போவோம். அப்படி அசால்ட்டாக 150 போவேன், டென்ஷன் ஆயிடுவானுங்க பார்த்தானுங்கன்னு அப்புறம். ஆமாம், கவர் பண்ணுங்க, வீடியோ மேட்ரிக் இல்லாமல் கவர் பண்ணுங்க, ப்ளர் பண்ணிடுவோம். அவ்வளோதான். என்ன பண்ணுறானுங்க இங்கே இருக்குது? அவர் ரொம்ப பேசிட்டு போயிட்டு இருக்கார், அவர் டிஸ்கஷன் இருக்கிறார். அவர் வாஞ்ச் எஸ்லேட்டர் வந்துனா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் வண்டியை முன்னாடி நின்னவர். சித்துவோட கஷ்டமெல்லாம் இப்போ தான் புரியுது, 5 நிமிஷம் பண்ணுறதுக்கே பிதுக்குது. தினம் தினம் ஒன்றை பண்ணி போடணும், எவனாலும் ஆகும். போய் பொய்யா பேசி பேசக்கூடாது, கேமரா முன்னாடி நடிக்க வேற செய்யணும். என்னமா பாடுறாங்க ஆனா வந்து நம்ம ரொம்ப பிடிச்சி. நீ அசி டாடா திட்டியா? இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி. உன் சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து மொறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா ஓடி ஒளியிற? 4 வால்ஸ்க்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற? நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற? நல்ல வெயில் காலத்துலலாம் எனக்கு என்ன ஒரே பயம்னா அந்த பேட்டரி கார். இல்லை அது நல்லபடியாக பேட்டரி பண்ணால் பரவாயில்ல, இவனுக்கு எனக்கு தெரிஞ்சு பல எவரடி பேட்டரி போட்டு பண்ணி தந்துடுவானுன்னு நினைக்கிறேன். இல்லை சில சில கார்கள்லாம் பார்த்தா அது அப்படி தான் தெரியுது நமக்கு. ஏதாவது நம்பி கும்பி வாங்கி ஏதாவது பெட்ரோலை மிச்சம் பண்ணுறேன்னு வாங்கி பிளாஸ்ட் ஆகி முதல் வண்டிலேயே அதுலையா தீப்பத்திட்டு ஒடியாருவான். டயர் எவ்வளோ அகலமாக இருக்கோ அந்தளவுக்கு ரைடு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்னதாக ஆட்டோவில் போகிற ஃபீலிங்கில் கரண்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தொங்கிட்டு போகிற ஃபீலிங் தான் இருக்கும். அமேசான் வச்சுருந்தேன், ஹோண்ட அமேஸ் ஃபஸ்ட்டு 2வது வருஷன்னு, அதெல்லாம் காற்று அடித்தா கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளும், ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கணும். ஏதோ தள்ளுறது நமக்கு தெரியும், ஆஹா தள்ளுறதா காற்று பலமாட்டிக்குது போலையே அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கே தள்ளும். பின்னாடி வர பாடலோடு வர்றார் அவர், பாடலோடு வர்றார் அவர். இவனுங்கனால தான் மேக்சிமம் ஆக்சிடென்ட் ஆகுது இவனுனால தான். இப்போ இப்போ இது இந்த ரோடு 100 அடி இருக்குது, ஓகே 20 அடி ரோட்லேயும் இப்படி தான் போவானுங்க. ஏறிச்சிட்டு எக்ஸலேட்டர் மேலே ஏறி நின்றுறது மேட்ரு, அது இல்லை அந்த முன்னாண்டு இருக்கிற பொண்ணுகளை இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் மேட்ரே அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இவனுங்க பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா, இப்போ நல்லா பாரு உத்து பாருங்கள், பட்டனே போட்டிருக்க மாட்டானுங்க. 4 பட்டன் கழட்டி விட்டுட்டு என்ன அல செயின் தொங்கும், என்ன அந்த செயின் கம்ப்ளீட் கவரிங் செயின், அது அது தங்க செயினும் போடுறாங்க. ஆனால் கம்ப்ளீட் நிறைய கவரிங் குரூப்புக்கு என்னென்னா போட்டுட்டு பார்த்தோன்னா திருப்புன்னு திருப்புறது. அந்த பொண்ணுங்களுக்கும் தெரியும், டே ஓட்டுறா பஸ்ஸை இவன் ஒருத்தன் வேண. ஆமாம்மா தான் போகிறது அவர். செட்டியாரா என்னது, என்ன என்ன என்னமோ கவுண்டரு, சத்திய கவுண்டர் ஏதோ போட்டிருக்கு. செட்டிய கவுண்டர், செட்டிய கவுண்டர் ரோடு சர்வீஸ். ஓஹோ இது என்னடா புதுசாக இருக்குது. ஆஹா எஸ்ஆர்எஸ்ஆ, அதான் அது ஒன்றும் ஒன்றும் புரிய மாட்டேது. சூப்பர் ஃபாஸ்ட்டோ இவனுங்கெல்லாம் பழைய ஆளுன்னு நினைக்கிறவனுங்க. அடி போகிற மாதிரி இன்னும் 41 நிமிஷம் காமிக்குது. சாவித்திரி போட்டோ ஹவுஸ்க்கு சரி போவோம். தம்பி சாவித்திரி தானே கடைசியில், அங்கே போயிட்டு சத்தியவதின்ற போகிறார் உங்கால்.
போகுது. இங்கே இங்கேதான் காட்டுது, ஒன் டவுன் காட்டுது. இங்கே போய் சாவித்திரிங்கிறதுக்கு சன்மி தான் இருக்கான், இது சம்மந்தம் இல்லாத இருக்கான். இதை பார்த்து பிளாஸ்ட் ஆக வேண்டிதான். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, நிறையா கூத்துக்கள் நடந்திருக்கு. மாதிரி ஓட்டிட்டு போவோம். மச்சான் மொத்தம் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுலான்னா அது அது இருக்காது, வேற எங்கேயோ கூகுள் கூட்டிகிட்டு போயிருக்கான். டே போடா, ஒரு பூமர் அங்கிள் உட்காந்துருக்கான் உள்ள. வண்டான் வண்டானுங்க, நம்ம சுடுதண்ணி வண்டானுங்க. வாடகைக்காரு இந்த சாவித்திரி இங்கே இருக்கு. நவீன் முத முதல்ல சுவிட்சர்லாண்டு போகிற மாதிரி பார்க்குறான். இந்த பக்கம் இந்த பக்கம் பட்டு வரான். ஓ வரான்டா வரான்டா. பின்னாடி போவானுங்களே. இந்த போகிறோம் 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 போகிறேன். வட்டம் மாமே பண்ணுறாரு. ஐயோ கை விட்டு ஓட்டுனது கரெக்ட் பண்ணிடுவாங்களா? கை விட்டார் இட்டிஸ் பிரசாந்த். இங்கே நல்லாயிருக்கும். இங்கே இங்கே இதுக்கு முன்னாடி கரும்பு கடையாக அது ஒரு இடம் இருக்கும். பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்மள பாய் குரூப் எப்படிங்களா? என்ன ஃபைட்டு அடிக்கலண்ணா? ரத்தம் ஒழுகலையா? கேரளா மூடு வருது பாரு அப்படியே. சில 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 இவன்லாம் டூர் நவீன்லாம் டூர் மூடில் இருக்கான். நான் நவீன்ல கம்ப்ளீட் என்னன்னா, ஏ ஜாலி அப்படின்னு மல்லு பாய்ஸ் பிடிச்சோம்னா அது வேற ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்றது சொல்றா சொல்லு, என்ன சொல்றது சொல்லு, என்னதான்டா பேசுறது? அதான்டா ஒவ்வொரு யூடியூப் இன்டர்வியூ ஒரு 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 250,000 யூடியூப் இன்டர்வியூ இருக்கும். இப்போ நாங்க வந்து உங்ககிட்டயே கேப்போம், இன்சைட் ரிப்போர்ட் சொல்லுங்க. என்ன இன்சைட் ரிப்போர்ட்? நைட் எல்லாம் இன்னும் பதட்டம் அடைவாங்க. எல்லாம் டிக்கெட் ப்ரோ 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 வாங்குங்க. இது அப்படி வந்திருந்தோம்னா அந்த பை எல்என்டி பைபாஸ் எல்லாம் தாண்டி வந்து ஜாயின் ஆகும். இது வந்து இப்படி வந்துடும். உனக்கு எல்என்டி பைபாஸ் எங்கிற எனக்கு தெரிஞ்சு இப்படியே பேசிட்டு பாலக்காடு போயிருவோம்னு நினைக்கிறேன். அப்படியே பிரகாஷ் யோசிக்கிறேன், டேய் இவன ஆனந்தாசிலேயே கம்மன் ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம். இவனை நம்பி டீ குடிக்கிறேன் டீ குடிக்கிறேன்னு மேகம் அப்படி இருப்பார். பாத்துக்க டூர் கூட்டு வந்திருக்கேன்டா நவீன, பாரு பாடுறா மை சன். அப்பா டூர் கூட்ட வர மாதிரி பொம்மரங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. பார்த்தல மேகம் மேகம் பாரு பாரு அப்படின்னு. அதோடியா சம்சார வருங்கால மனைவியோட மூஞ்சியாவது பார்த்தியா இல்லையா? யோ இங்கேயாவது இங்கெல்லாம் மலைக்கு கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நிச்சயம் பண்ணுவானுங்க. ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் அப்பயாவது பேசிகிட்டு இருப்பாங்க, அப்பயா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் அது கூட சரி, அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா இல்லையா? வீட்டில் சொல்லியிருப்பாங்கண்ணா, தெரியல. ஒரு வாட்டி தான் பொண்ணு பார்க்க போகும்போது நிச்சயம் நிச்சயம் பண்ணாங்கண்ணா, அப்போதான் பார்த்தது. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைண்ணா. எப்பயும் நிச்சயம் பண்ணாங்க? முடிஞ்சுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கிட்ட இருக்குண்ணா, அப்போதான் பார்த்தேன். ஓ ஒரு வாரம் நிச்சயம், அடுத்த வாரமே கல்யாணம்? நீ அப்பதான் வாழ்க்கையிலே முதல்ல பொண்ணு பாக்குற? நாளைக்குதான் பொண்ணு வர போகுது, அப்பதான் மறுபடியும் கல்யாணத்தெல்லாம் பாக்கவே போறேன்னா.
என்னன்னே தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சு எப்படியா மேய்க்க போறீங்க? வீட்டு ஃபேமிலி எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுனா எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூரத்துல அந்த ஏரியால இருந்து டவர் எந்த ப்ராப்ளம் எல்லாமே பிரச்சனை டவர் கிடைக்காது. அப்புறம் எங்க மலையில பொண்ணு கிட்ட கூட பேசப்பட முடியாதுண்ணா. இது என்னையா சின்னதா கொண்டு போய் ஒரு டவர் வச்சுட்டு வர வேண்டியதானே உனக்களவா? அப்ப போய் பேசணும்னா ஏதாவது மலைகளே தாவி கிவி போய் எங்காவது கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினா பேசினதுதான் நேரா பார்த்து வச்சிருக்கேன். அதுலயும் லாக் பண்ணிட்டானுங்க. கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எதுவுமே கிடையாது. சூப்பர் நண்பா, ரைட்டு, நான் வந்துடுற விட. எனக்கு தான் நண்பா, எனக்கு ஒரே இங்க உலக சந்தோஷங்கெல்லாம் புடிச்சு புடிச்சு இழுத்துரு. இல்ல இது ரொம்ப கடைசி கட்டம், இது முக்கியமான கட்டம் இல்ல. அதாவது கல்யாணம்னா நியாயமா மனசாட்சி படி என்ன ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அட இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாளானிக்கு கல்யாணத்துக்கு நீ கூப்பிடுற உனக்கு மனசாட்சி நல்லா இருக்கு. சீரியஸா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கார் ஓட்டிட்டு இருக்கிறேன்.